சமீபத்தில் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட மாணவியோடைய மரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்குதாங்க சொல்ல முடியும். ரீசெண்ட் டைம்ல மாணவியோடைய அம்மா சிஎம் அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க. இதுல சிஎம் அவர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில அந்த மாணவியோடைய அம்மா பேட்டி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய மகளுக்கு விஜய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விஜய் படம் போட்டாங்களே போதும் ஒரே ஆட்டம் போடுவா, ரொம்ப சந்தோஷப்படுவா, இன்கேஸ் நாங்க ஏதாவது தப்பா அவரை சொன்னா கூட சும்மா விளையாட்டுக்கு சொன்னா கூட அவர் ரொம்பவே கோபப்படுவா, எங்களை திட்டி தீப்பா, அந்த அளவுக்கு விஜய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவரை பார்த்துதான் வளர்ந்துட்டு இருந்தா. இப்படி அந்த மாணவிக்கு பிடிச்ச நடிகரை பத்தி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து இப்போ ஒரு சில கேள்விகள் வந்திருக்குங்க. விஜய் சாரை பிடிக்கும் சொல்றாங்க, ஆனா விஜய் சார் இது வரைக்கும் அந்த மாணவி பத்தி எதுவுமே பேசவே இல்லையே, அப்பயும் பேசல, இதுக்கப்புறமும் இவர் பேசாம இருந்தா எப்படி? இப்போ ஒரு ரசிகை இறந்திருக்காங்க, அதுவும் ஒரு குழந்தை ரசிகை இறந்திருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா விஜய் இதை பத்தி பேசியே ஆகணும் இப்படி எல்லாம் சொல்லி அந்த வீடியோ ஒன்ன ஷேர் பண்ணிட்டு வராங்க. அப்பவே இந்த வழக்கை பத்தி விஜய் அவர்கள் பேசவே இல்லை, இதுக்கப்புறமும் பேசுவாரான்றது மிகப்பெரிய கேள்விதாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு இதுல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ட்டு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்காததுனாலதான் விஜய் அவர்கள் மாதிரி இருக்க பல பிரபலங்கள் இதை பத்தி பேசாமலேயே சைலண்டா இருந்துட்டாங்க. ஆனா சின்ன சின்ன நடிகர்கள் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. இப்ப வரைக்கும் நீதி கிடைக்கும் போராடிட்டு இருக்காங்க, இந்த வழக்குல என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்துதான் பாக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த மாணவிக்கு விஜய் அவர்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நடிகை பிந்து, ஷபானா, ராதிகா, பிரீத்தி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு சீரியல்ல நடிக்க போறாங்க. இவங்க மூணு பேருமே தனித்தனியா பல சேனல்ல நடிச்சிருக்காங்க. குறிப்பா ஷபானாக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவங்களுடைய கணவர் கூட சேர்ந்து கேக் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோ உங்களுக்காக. இவங்களுடைய பர்த்டேவை முன்னிட்டுதான் இப்போ இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, இது வரைக்கும் ஜி தமிழ்ல நடிச்ச இவங்க சன் டிவில கால் பதிக்க போறாங்க. அதே மாதிரிதான் ஷபானாவும் கலர்ஸ் தமிழ்ல நடிச்சாங்க, இதை தொடர்ந்து இப்போ சன் டிவில நடிக்க போறாங்களாம். இங்க ஒரு சீரியல்ல ஒரு ஹீரோயின்ஸ் நடிச்சாலே ஹிட் ஆகுது ஃபிளாப் ஆகுது, ஆனா இப்போ மூணு நடிகைகள் ஒரே சீரியல்ல நடிக்க போறாங்க. அதுவும் தனித்தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்க அந்த மூணு நடிகைகளும் ஒரே சீரியல்ல களமிறங்கிருக்காங்க. சோ இதுல யாரு வில்லன் வில்லி இது போல தகவல் எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஷபானாக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. கோப்ரா படத்தோடைய ப்ரொமோஷன்ல ரொம்ப ரொம்ப பிஸி ஆயிட்டாரு சியான் விக்ரம் அவர்கள். இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் வெளிவராத மனுஷனே இதை பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு வராரு. அப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் கண்டிப்பா படத்தை பார்க்கணும்னு களத்துல இறங்கிருக்காங்களாம். சோ கோப்ரா படத்தை பார்க்க நானும் ஈகரா வெயிட் பண்றேன்னு சொல்றவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 நிமிஷம் எடுத்திருக்காங்களாம். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இப்பதான் 3 மணி நேரம் படம் வந்திருக்காங்க. ஏன்னா கொரோனா டைம் இருந்ததுனால நிறைய படங்கள் 2 மணி நேரத்துல முடிக்க வேண்டியதா இருந்ததாம். அதுவும் தியேட்டர்லயும் சரி ஓடிடில ரிலீஸ் பண்ணதுனாலதான் ஷார்ட் பீரியட்லயும் படங்களை முடிச்சு முடிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கோப்ரா படம் பல வருஷமா எடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஷார்டேஜ் பண்ணிருக்காங்களாம். என்னது, அஜித் அவர்கள் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாரா? இது போல ஒரு பரபரப்ப கிளப்புற வகையில ஒரு போட்டோ சோசியல் மீடியால இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க, அதுக்கு காரணம் என்னன்னா, அவரு பொள்ளாச்சியோட நகராட்சியை சேர்ந்த 8வது வார்டு உறுப்பினரான அதிமுக கவுன்சிலர் வசந்த் அவர் கூட ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்திருக்காரு. அவர் கூட பைக்லயும் ரைட் பண்ணிருக்காரு. இதனாலதான் அவர் அதிமுக சேர்ந்துட்டாரன்ற கேள்வியோட இந்த போட்டோ அவர் ஷேர் பண்ணதும் பல கேள்விகளும் வந்துட்டு இருக்கு. சோ இப்ப வரைக்கும் அஜித் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டாருன்ற விஷயத்த அவர் பல இடங்கள்ல சொல்லிருக்காரு, பல முறை சொல்லிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் வருவாரா இல்லையான்றத பொறுத்து இருந்துதான் பாக்கணும். அதுக்கு முன்னாடி அரசியலுக்கு அஜித் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுங்க. உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.